விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தாங்க அப்படின்ட்டு வந்தேரின்னு சொல்ல வர்றாரு அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து நம்ம அருந்ததிய சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயமும் தமிழ்நாட்டு அளவில் வந்து பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியை தடை செய்யக்கூடியும் சீமானை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யக்கூடிய பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்துட்டுச்சு. காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் சட்டங்கள்லேயே உச்ச சட்டங்கிறது வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட். அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யாமல் இருக்க வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு சமமாகும். அதனால் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை அம்பேத்கர் உருவாக்கின சட்டங்களை மதிக்கிறதா இருந்துச்சுன்னா சீமானோட அந்த தவறான பேச்சுக்கு வந்து சீமான் மன்னிப்பும் கேட்கணும். கூடுதலாக தமிழக அரசு வந்து டிஜிபி சைலேந்திர பாபு வந்து சீமானை வந்து கட்டாயம் கைது செய்யணும். அப்படி கைது செய்யலைன்னா அதை எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து இழிவுபடுத்துறதுக்கு சமம். அதனால் அவர் வந்து உடனே வந்து கைது செய்யணும். நாம் தமிழர் கட்சி இதேமாரி தொடர்ச்சியாக மக்களை வந்து இழிவுபடுத்துறது இந்தமாரி புண்படுத்துறது மொழிப்பிரிவினை ஏற்பட்டு இனப்பிரிவினை ஏற்பட்டு வந்து இவரும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இரண்டாம் ராஜபக்சேவாக தான் சீமான் வந்து இங்கே வந்து குறிப்பிடணும் அவரை. அதனால் அவரை மாரி சில விஷக்கிருமிகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து தடை செய்யணுங்கிறத வந்து ஆதித்தமிழர் பேரவை சார்பாக சொல்லிடுவோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில் ஒரு 50 பேரை திரட்டி வந்து இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ராஜாஜி பூங்காவில் வந்து நாங்கள் வந்து ஆட்களை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காவல்துறை நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்து சவுத்து காவல் நிலையத்தில் தூத்துக்குடி சவுத்து காவல் நிலையத்திலேருந்து எங்கள் தோழர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து ஆர்ப்பாட்டம்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது சிஎம் விசிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வடக்கு மாவட்டத்தில் குளத்தூர் கண்ணனுங்கிறவர் பார்த்து பேசியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் தாராளமாக உங்களுக்கு நடத்த அனுமதின்னு சொல்லி இரட்டை நிலைப்பாட்டில் வந்து காவல்துறை வந்து பேசி எங்களை வந்து இது பண்ணியிருக்கு ஆர்ப்பாட்டத்தை அனுமதி மறுத்துச்சு. அந்த ஆர்ப்பாட்ட அனுமதியை மறுத்ததையும் சீமானை கண்டித்து வந்து ஆதித்தமிழர் பேரவை தூத்துக்குடி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வந்து இன்றைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து கோரிக்கை முழக்கத்தை வச்சுருக்கோம். உடனடியாக சீமானை கைது செய்யணும் கேட்டுக்கொள்கிறோம். ஆதித்தமிழர் பேரவை சார் இளமாறன் கோபால் வழக்கறிஞர் நெல்லை.